நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அறிவிப்பு பதிவு தான். ஆர்டிஐ ஈவெண்ட் வந்து மதுரையில ஜூன் 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடக்குது. அது குறித்த விரிவான தகவல் புக் ஒன்று லான்ச் பண்றாங்க. அது குறித்த விரிவான தகவல் இந்த காணொலியில பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல சின்ன இன்ட்ரோ கொடுத்தது, என்னோட சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக உள்ளது. சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வளர்ப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக் குடியோக்கள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்கள், கிராம சபை ஆலோசனை, COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு தொகுப்புகளாக பல்வேறு காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும்போது பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதாக மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு ஒன்றா மறக்காம ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க பதிவுக்குள்ள போகலாம். என்னுடைய அண்ணன் ஹக்கீம் அவங்க வந்து வருகின்ற ஜூன் 12ஆம் தேதி ஆர்டிஐ அவங்களுடைய 2000 மனுக்களுக்கு மேலே எழுதியிருக்காங்க. அது குறித்த அனுபவமும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தினுடைய பிரிவுகளுக்கான விளக்கம், அதாவது ஆங்கிலம், தமிழ் மற்றும் அதற்கு மக்கள் எளிதாக புரிந்து கொள்ளும் வகையில் டிரான்ஸ்லேட் பண்ணி, மற்றும் பல்வேறு ஆர்டிஐ மனுக்களுக்கான கியூஆர் கோடு அதில் இருக்கும், அதை ஸ்கேன் பண்ணால் நமக்கு நம்ம ஆர்டிஐ மாடல் பிடிஎஃப்ஐ டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி பல்வேறு தகவல்கள் உள்ளடங்கிய தகவல் பெறும் உரிமை என்ற புத்தகத்தை வருகின்ற 12ஆம் தேதி மதுரை தமிழ் உலக தமிழ் சங்கத்தில் காலை 10 மணிக்கு வெளியிட இருக்கிறாங்க. வெளியிடுறது யாருன்னா, சிறப்பு அழைப்பாளர் அழைப்பித்திருக்கிறது வந்து ஏற்கனவே இந்திய பாராளுமன்றத்தில் ஆர்டிஐயை தாக்கல் செய்த ஆர்டிஐ சேர்மன் டிஆர் இஎம் சுதர்சனன் ஆச்சிப்பன் அவங்கள தான் இன்வைட் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய ஆர்டிஐ நண்பர்கள், கிராம சபை நண்பர்கள், வாய்ப்புள்ள நண்பர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்க. நானும் அந்த நிகழ்ச்சிக்கு வரேன். உங்களை நேரில் பார்க்குறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமையும் அந்த புக்கை. நீங்கள் நிகழ்ச்சிக்கு வர முடியாதவங்க வாங்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் அதோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது. அவங்கள புக் நீங்கள் ஆன்லைனில் பேமெண்ட் பண்ணி நீங்கள் இதில் அவங்களுக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட் எல்லாம் அனுப்பிட்டீங்கன்னா உங்கள் ஊருக்கே டெலிவரி எல்லா ஊர்லேயும் ஆள் வச்சுருக்காங்க. அதாவது இந்தியா போஸ்ட் மூலமாக உங்கள் வீடுக்கே தேடி வந்து புக்கை டெலிவரி பண்ணிடுவாங்க. இதில் இன்னும் ஒரு சில சிறப்பு அழைப்பாளர்கள் அனுப்பியிருக்காங்க. யாருன்னா 10 ரூபாய் இயக்கத்தின் மாநில செயலாளர் அண்ணன் நல்வினை விஸ்வராஜ் அவங்களையும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்களும் வர்றாங்க. இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறது வந்து ஹக்கீம் அண்ணன் மற்றும் அந்த அமைப்பினுடைய நிர்வாக அலுவலர் பாண்டியராஜன். இதுக்கு ஸ்பெஷல் 2 கெஸ்ட்டாக வரவேற்புரை அழைத்திருக்காங்க. ஒன்று காமன் மேன் முருகேசன் அண்ணா, இன்னொன்று என்னையும் அழைத்திருக்கிறாங்க. ஸோ நண்பர்கள் கண்டிப்பாக வாங்க, நிறைய பேர் வருவீங்க நான் நம்புகிறேன். நிகழ்ச்சியில் அந்த புக்கு வந்து நிகழ்ச்சி முடிந்து வாங்கிடலாம். அந்த நாள் முழுவதும் 5 மணி வரைக்கும் புக் ஸ்டால் அங்கே இருக்கும். புக்குக்கான அமௌண்ட் 450 ரூபாய். புக் வாங்க நீங்கள் தொடர்பு கொள்ளணும்னா இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க, 9786077999. மக்கள் விழிப்புணர்வு அறக்கட்டளையின் அவங்க ககீம் அவங்க நிர்வாக அவங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிடலாம். பாண்டியராஜ் அவங்களும் தொடர்பு கொண்டு வாங்கிடலாம். இந்த புக்கு நிறைய பேருக்கு அவங்க நேரில் கொண்டு இன்விடேஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் கொண்டு போய் கொடுக்க முடியாது. தபாலில் முடிஞ்சவங்களுக்கு நிறைய பேருக்கு அனுப்பியிருக்காங்க, அவங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு. நான் நம்முடைய சேனல் உறவுகள் கண்டிப்பாக கலந்து கூடும் சொல்லி நான் இதில் குறிப்பிடுறேன். அண்ணன் என்னை நேரில் வந்து அழைப்பித்தாங்க. கண்டிப்பாக நானும் கலந்து கொள்றதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக கடவுள் அனுமதிக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக கலந்துக்கிடுவேன். நீங்களும் வாங்க, நேரில் சந்திப்போம். ஆர்டிஐ மூலமாக நம்முடைய கிராமங்கள் மட்டுமல்லாது தமிழகம் மட்டுமல்லாது இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு வளர்ச்சியை நம்ம கொண்டு செல்வோம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். ஏன்னா ஆர்டிஐ அலுவலர்களுக்கு இதை நீங்கள் ஆர்டிஐ சம்மந்தப்பட்ட நண்பர்களுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஜூன் 12ஆம் தேதி நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.